அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் திருக்குறளில் சுட்டி காட்டுகின்ற பொழுது, யா இஹுல்லதீன் ஆமனோ இதா நூதி அலி சலாத்தி மியோமில் ஜும்மா ஃபஸ் அவ் இலா ஜிக்ரி இல்லாஹி வதுருல் பை லாலிக்கும் ஹைருலக்கும் இன்குந்தும் தாயலமுன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மாவிற்கான அழைப்பு உங்களுக்கு விடுக்கப்பட்டால் கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நிறுத்திவிட்டு இறைவனுடைய பக்கம், இறை ஜிக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஜாலிக்கும் ஹைர், இதுதான் மிக சிறந்தது என்று கூறுகிறான், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். ஆக இதில் வந்து ரெண்டு விஷயத்தை இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஒன்று, அந்த ஜும்மாவுடைய அழைப்பு வருகின்ற பொழுது நீங்கள் ஓடி வர வேண்டும், விரைந்து வர வேண்டும். இது ஒன்று. உலக நடப்புகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வேறு நீங்கள் எந்த பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஓடி வாங்க அப்படின்னு இங்கே குரான் சுட்டி காட்டுக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுதான் ஜாலிக்கும் ஹை, இதுதான் வந்து மிகச்சிறந்தது, உங்களுக்கு நல்லது, மேன்மையானது, உயர்ந்தது, மகத்தானது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருப்பது சிறந்ததல்ல. ஆக இதன் இறைவன் பக்கம் ஓடி வருவது இருக்கிறது, ஜிக்ரின் பக்கம் வருவது இருக்கிறது, இறை நினைவின் பக்கம் வருவது இருக்கிறது, இதுதான் மிக சிறந்தது அப்படிங்கிறான். திருக்குறானில் பல இடங்களில் வந்து இதை ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சுட்டிக்காட்டப்படுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ பாருங்களேன், ஜிக்ரின் பக்கம் அப்படின்னா ஓடி வாருங்கள் அப்படிங்கிறான். ஃபஃபிர்ரூ இலல்லா, அல்லாவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள். ஒசாரிவு இலா மஹ்ஃபிரத்தி மின் ரப்பிஹிம் வஜ்ஜன்னா, நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், ஜன்னத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து திருக்குறான் என்ன சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக இறைவன் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும், இறை மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும், ஜிக்ரின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். ஆனால் உலக நியதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உலக விவகாரங்களை பற்றி சொல்லும்போது, ஃபன் தஷிரு ஃபில்லர் வபு தகோ மின் ஃபசில் இல்லா, ஜும்மாவுடைய தொழுகையை முடிந்துவிட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள். வபு தகு மின் ஃபசில் இல்லா, அல்லாவுடைய ஃபசிலை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அதாவது இதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான். ஆக பொருளை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான், அருளை நோக்கி ஓடி வாருங்கள் அப்படின்றான். அப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான வித்தியாசத்தை இங்கே திருக்குறான் படம் எடுத்து காட்டுகிறது என்று பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது தலைகளாக இருக்கிறது. ஆக இறைவனுடைய அருளின் பக்கம் நாம் என்ன செய்கிறோம், அலட்சியமாக இருக்கின்றோம், நிதானமாக இருக்கின்றோம். இப்போ தானே ஆரம்பிக்கும் தொழுக, அல்ல இப்போ தானே வந்து பயான் ஆரம்பிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர்கள் இருப்பதை நாம் பார்க்கணும். சர்வசாதாரணமான ஜும்மாவுடைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அற்புதமான முறையிலே அங்கே இமா உரையாற்றி கொண்டிருப்பார், உணர்ச்சிகரமாக உரையாற்றி கொண்டிருப்பாங்க. ஆனால் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இல்லைங்களா, ஜும்மாவுக்கு முந்தி வாருங்க, முதலில் வந்தவர்களுக்கு ஒட்டகம் நன்மை, அடுத்து வந்தவங்களுக்கு மாடு, அடுத்து வந்தவங்களுக்கு ஆடு, இப்படி வந்து அந்த நன்மையை வந்து சொல்கிறாங்க, ஊக்கப்படுத்துகிறாங்க, விரைந்து வாருங்கள். அப்போ அந்த ஜும்மா வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இறைவனை நேசிக்க வேண்டும், இறைவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அந்த அன்பு, அந்த இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்லக்கூடிய அந்த தன்மை நமக்கு வரும், அந்த மைண்ட் செட்டு நமக்கு வரணும். அதுதான் நீங்கள் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆக அந்த பண்போடு நான் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பாருங்களேன், இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர், இறைவன் பக்கம் அழைக்கக்கூடியதில் மிக முன்னணியில் இருக்கக்கூடியவர், நிறைய மார்க்க பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டுகள் நம்மால் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைய அரசாங்கத்தால் மிரட்டப்படுகிறார்கள், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, ஜெயிலே கொண்டு போய் அடைச்சிட்றாங்க அவங்கள. ஆக இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்தாலும் ஒன்று தான், உள்ளே இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் இருந்தும் கூட தன்னுடைய பணி செஞ்சாங்களா இல்லைங்களா. ஆமாம், இமாம் மஹமத் இப்னு ஹம்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜெயிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் அந்த ஜெயிலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெரிய அஜரத் ஆகிடுச்சு, இமாம் ஆகிடுச்சு, மார்க் அறிஞர் ஆகிடுச்சு, குரு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லா விதமான வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. ஆனால் இமாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த வெயிலில் வந்து இந்த சிறை கதவு இருக்குல்ல, சிறை கம்பி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நின்று தொழுவாங்க. இதை ஒரு நாள் ரெண்டு நாள் வாட்ச் பண்ணியிருக்காப்புல, ரெண்டு வாரம் வாட்ச் பண்ண உடனே உடனே அந்த சிறை அதிகாரி பதட்டத்தோடு ஓடி வர்றாரு. இமாம் அவர்களே மன்னிச்சுக்காங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது குறை வச்சுருக்குறோமா,
நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம்ல, உள்ளே நீங்கள் தொடுவதற்கு, ஒழு செய்வதற்கு, முசல்லா எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வெயிலில் போய், அதுவும் இந்த மதிய நேரத்தில் போய் கேட்டுக்கிட்டு வந்து நீங்கள் தொழுவீங்களே, ஏன் நீங்கள் உள்ளே நிழலில் தொழுலாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. அப்போ அந்த இமாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை இறைவன் திருக்குறளை சுட்டி காட்டுக்கிறான், ஏ ஐயோலதி ராமனோ இதா நூதி அலி சலாத்தீம் யோமில் ஜும்மா ஃபஸ் அவு இலா திக்ரில்லா, ஜும்மாவுடைய அழைப்பு விடுக்கப்பட்டால் ஓடி வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மறுமையில் என்னை கேட்பான், ஓடி வந்தியான்னு கேட்பான். நான் அல்லாட்ட சொல்லுவேன், ஏ அல்லாஹ் நான் ஓடி வந்தேன், என்னால் எவ்வளவு முடியுமோ, என்னால் எவ்வளவு இயலுமோ அதுவரை நான் வந்தேன், அதுக்கப்புறம் இந்த கேட்டு தடையாக இருந்துச்சு, இந்த கேட்டை தாண்டி என்னால் வர முடியல, எனவே ரப்பே நான் அங்கே நின்று தொழுதேன். ஆஹா, எவ்வளோ கீழ்ப்படிதலை, எவ்வளோ எவ்வளோ ஒரு உன்னதமான உணர்வு பாருங்கள். அப்போ இறைவனுடைய கட்டளைகளை, திருக்குறாருடைய வாக்கியங்களை அப்படியே உள்வாங்கினாங்க, அதை கட்டளையை வந்து ஏற்று நடந்தாங்க. அதனால தாங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அருள் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அருமையானவர்களை, அவர்கள் நினைத்தால் உள்ளே கூட தொழுதிருக்கலாம், ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஓடி வாங்கன்றான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ எங்கே இருக்கிற அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கிறியா, வெளியில் இருக்கிறியா, ஜெயிலில் இருக்கிறியா, அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள் என்ற அடிப்படையிலே இமாம் அவர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையானவர்களே, ஆக ஜும்மாவுடைய நாள் என்பது மூமினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள், அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே கேட்கின்ற துவா கபுலாகும் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்கள்லாம் பயானுக்கு வந்து நீங்கள் மட்டும் போனால் பத்தாதுங்க, சில இடங்களில் பெண்கள் வர முடியாமல் இருக்குது, ஆக அப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்கள் பயானை கேட்டுட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லுங்கள், அந்த இமாமுடைய செய்தியை சொல்லுங்கள், அங்கே பயானில் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்களை நீங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நன்மையும் கிடைக்கிறது, வீட்டில் உள்ளவங்களும் மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி ஏற்படுகிறது தானே. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்